வெல்கம் கைஸ், இட்ஸ் ஜென்டலானிங். நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான குவிஸ் கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டெய்லிக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ளே பண்ணாலே போதும் கைஸ், ரொம்பவுமே சூப்பராக உங்களால் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் மஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெய்லிக்கும் இதே மாதிரி ஒரு யானிங் ரிலேட்டடான நியூ அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய யானிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸையும் உங்களால இன்ஸ்டண்டா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷனோட நேம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா iQuiz அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க ரொம்பவுமே ஈஸியாவே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேடிஎம் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்க உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல ஜஸ்ட் ஒன் டிக் பண்ணிட்டு லாகின் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேத் குவிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சிம்பிளான ஒரு குவிஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த குவிஷனுக்கான ஆன்சரை கரெக்டா இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணாலே போதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2+3 அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் இந்த பாக்ஸ்ல 5ங்கிற ஆன்சரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஆட் ஒன்று ஷோ ஆகும். ஆட் கூட கிடையாது, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ தான் ஷோ பண்ணுவாங்க. அந்த போட்டோவை நாம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ வான் 10 காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க ஆட் டு வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே இந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலட்ல இன்ஸ்டன்டாவே ஆட் ஆயிடும். இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன்ல பர் டேக்கு 25 குயிஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாம மஸ்ட் இந்த ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிராச் கார்டு அப்படிங்கிற மாதிரி ரேனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல நமக்கு ஸ்கிராச் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த பட்டனை டச் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு போட்டோ ஷோ பண்ணுவாங்க. அந்த போட்டோவை நாம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கிராச் கார்டு ஷோ பண்ணுவாங்க. நாம எப்படி மத்த அப்ளிகேஷன்ல ஸ்கிராச் கார்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே இந்த அப்ளிகேஷன்லயும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் கைஸ். நாம ஸ்கிராச் பண்ற ஒரு ஒரு கார்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாவே 10 காயின்ஸ் ஆன் பண்ணிக்க முடியும். சோ யாரும் மிஸ் பண்ணாம மஸ்ட் இந்த ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சக்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்பின் வீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பின் வீல்ல வந்து பாத்தீங்கன்னா நாம அப் டு 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்பின் நவ் அப்படிங்கிற டேபை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்பின் வீல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பின் ஆகி ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ்ல வந்து நிற்கும். அந்த பாயிண்ட்டை நாம ரொம்பவுமே ஈஸியா ஒரு சிம்பிளான ஆட் வாட்ச் பண்ணி ஈஸியாவே நம்மளோட வேலட்ல ஆட் பண்ணிக்க முடியும். சார் யாரும் மிஸ் பண்ணாம மஸ்ட் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. நாம இந்த அப்ளிகேஷன்ல ஏர்ன் பண்ண காயின்ஸ் எப்படி வித்ட்ரால் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்க வேலட்டுங்கிற டேபை டச் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேடிஎம் மூலியமா வித்ட்ரால் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேடிஎம் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணியாச்சு. நமக்கு இந்த அப்ளிகேஷன்ல மினிமம் வித்ட்ரால் எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ரூபீஸ் தாங்க. நீங்க இந்த அப்ளிகேஷன்ல ஒரு 2500 காயின்ஸ் ஏர்ன் பண்ணாலே போதும். ரொம்பவுமே சூப்பரா உங்களோட பேடிஎம் வேலட்டுக்கு 25 ரூபீஸ் வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். பேமெண்ட்டை பொறுத்தளவு எந்த விதமான இஷ்யூஸ்மே கிடையாது, ரொம்பவுமே சூப்பரா சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாரும் மிஸ் பண்ணாம மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.